ஆனாலும் நண்பா, இந்த டாடா கம்பெனி இருக்குதுல்ல, இந்த விஷயத்துல மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. ரீசெண்டா பார்த்தோம்னா ஈவி கார்களான டாடா நெக்ஸான் ஈவி, அதுக்கப்புறம் பஞ்ச் ஈவி, இந்த ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா இந்த கிராஷ் டெஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க பாரத் என் கேப்ல. பாரத் என் கேப்ல எடுத்ததுக்கு அப்புறம் பஞ்ச் ஈவி இருக்குது இல்ல, அது 5-star ரேட்டிங் வாங்கி இருக்குது சைல்டு சேஃப்டிலையும் அடல்ட் சேஃப்டிலையும். சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, டாடா பஞ்ச் ஈவி 32-31.46 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருக்கு அடல்ட் ப்ரொடக்ஷன்ல. அதுவே பார்த்தோம்னா சைல்டு ப்ரொடக்ஷன்ல 49.45 வரைக்கும் ஸ்கோர் பண்ணி 5-star ரேட்டிங் வந்து வாங்கி இருக்குது. இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது ஈவி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து டாடா நெக்ஸான் ஈவி, டாடா நெக்ஸான் ஈவி 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு அடல்ட் சேஃப்டியில, 32-29.86 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுவே சைல்டு சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 49-44.95 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்குது டாடா நெக்ஸான் ஈவி. டாடா நெக்ஸான் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 15 லட்சத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆன்ரோட் பிரைஸ்ல அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த கார் பார்த்தோம்னா 325 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் ஒரு மாடலும், 465 கிலோமீட்டர் வரைக்கும் இன்னொரு மாடலும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. அதாவது 30 கிலோவாட் பேட்டரி 325 கிலோமீட்டர் வரைக்கும், 40.5 கிலோவாட் பேட்டரி 465 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் 5-seater கெபாசிட்டியோட இந்த வண்டி வருது. அடுத்து டாடா பஞ்ச் ஈவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.67 லட்சத்திலிருந்து 16.48 லட்சம் ரூபாய் வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில 25-35 கிலோவாட் பேட்டரிஸ் யூஸ் பண்றாங்க, 315 கிலோமீட்டர்லிருந்து 421 கிலோமீட்டர், அதாவது 25 கிலோவாட்டுக்கு 315 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச், 35 கிலோவாட்டுக்கு 421 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஈவி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாடா 10 லட்சத்துக்கு மேலதான் இந்த ரெண்டு காரையுமே கோட் பண்றாங்க நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். பட் ரெண்டு காருமே சேஃப்டி அப்படிங்கறதுல நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க, டாடா நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க இந்த காருக்கு அப்படிங்கிற டீடைலும் இருக்குது. இந்த விஷயம் அப்கமிங்ல வரப்போற நிறைய ஈவி காருகளுக்கு இன்னுமே பார்த்தோம்னா காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மகேந்திர கம்பெனி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பா, டாடா.